கண்டனால் காணவே
ப்ரைஸ் லார்ட், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேலையில் எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளுக்குரிய தியானம், கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம், நம் கண்கள் மாம்சமான கண்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பொருளெல்லாம் பார்க்கிறது. நம்மளை படைத்தவர் நம்ம மாம்சமான கண்ணுக்கு தெரியாத இருக்கிறார். நமக்கு சுற்றியில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் செயல்களை பார்க்கும்போது ஒன்றிலும் உண்மை இல்லை, எல்லாமே மாயம் மாயம், எல்லாமே ஒரு நாள் மண்ணாகி போகிற காரியம். எல்லாம் எங்கே சுத்தியும் எங்கே போகுதுன்னா மண்ணுக்கு தான் போகுது. இப்போ அந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன் தான் நாம். நாமும் மண்ணுக்கே போகிறோம். நம்மளை படைத்தவர் ஒருவர் உண்டு. அவரிடம் நம் விசுவாசம் வைத்தாலும் வைக்கலனாலும் நமக்கு ஒரு நாள் தீர்ப்பு உண்டு. அந்த தீர்ப்பு, நன்மை செய்து நல்லவர்களாக இருந்தால், தேவன் மேல் விசுவாசம் வைத்தவருடைய பாதையில் நடந்தால் பரலோகம் போகிறோம். இல்லை என்றால் அக்னி நரகம் நம்மளுக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. இதுலேருந்து ஒரு சந்தேகமும் இல்லை. இதை தான் வேதமும் சொல்லுகிறது. யார் பாக்கியவான்கள்? இந்த உலகத்தில் எல்லாருமே பாவிகள். பைபிள் சொல்லுகிறது, தன் பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தாராம். அவர் கிறிஸ்துவர், அவர் மனிதனாகவும் தேவனாகவும் இரண்டுமே அவர் நமக்காக மனிதனாய் வந்தார் நம்மளை ரட்சிக்க. இதிலிருந்து ஒரு சந்தேகமும் இல்லை. பைபிள் சொல்லுகிறது, யார் பாக்கியமான? இந்த பாவியாக இருக்கிறோமே, பாவம் எல்லாத்துலேயுமே, பாவம் எல்லாத்துலேயுமே மிக்சிங் தான், கெமிக்கல் எல்லாம் நம்ம சாப்பிடுகிற உணவுலேருந்து எல்லாத்துலேயுமே மிக்சிங். பிஸ்னஸ்லையும் பெரிய பெரிய கம்பெனி தொடங்கி சின்ன பெட்டிக்கடை வரைக்கும் உண்மை இல்லை. இவைகளெல்லாம் பார்க்கும்போது நாம் எதற்காக போராடி கொண்டிருக்கிறோம், யாருக்கு நாம் செயல்படுத்துகிறோம், யாருக்காக நாம் உழைக்கிறோம், இதெல்லாம் ஒரு நாள் மண்ணாகி போய்விடும். நமக்கு ஒரு ஜீவியம் உண்டு. அந்த ஜீவியம், அதற்கு போக தகுதி நம் இந்த பூமி மேல் இருக்கிற இந்த சின்ன காலத்தில் தான், இந்த கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த குறிப்பிட்ட காலங்களில் நாம் எப்படி இருக்கணுமா? பாவத்தை வெறுத்து பாவம் செய்யாமல் இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. பாவம் நாம் செய்துட்டோம், பாவம் பாவத்திலே பிறந்தோம். இந்த பாவத்தில் விடுதலை எப்படி பெற முடியும் என்ற ஒரு சிந்தனை நமக்குள்ள வருதா? சாம்ஸ் 32:1, blessed is who transgressions are forgiven, whose sin are covered. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எத்தனை ஆச்சரியங்க! அப்போ நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய பாவம் மூடப்படுகிறது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? மன்னிக்கிறவரிடம் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? பாவத்தை மன்னிக்க எல்லாருக்கும் அதிகாரம் உண்டா? பாவத்திலிருந்தே பாவத்தை மன்னிக்க முடியுமா? தன் ஒரு தந்தை பிள்ளை இருக்கிறாங்க. தந்தை வந்து ஸ்மோக் பண்ணிட்டு தன் பிள்ளையும் ஸ்மோக் பண்ணுறத பார்க்குறாரு. இப்போ அவர் பிள்ளைக்கு சொல்ல முடியுமா, நீ ஸ்மோக் பண்ணாத? அதுக்கு ஆன்சர் எப்படி வரும்? அங்கே எப்படி இருக்கும் அந்த ரியாக்ஷன் நீங்கள் யோசிப்பார். ஆமாங்க, நம்மளை மன்னிக்க ஒரு தேவன் இருக்கிறார் என்றால் அவர்கள் பாவம் இருக்கக்கூடாது. உலகத்தில் ஒரே ஒரு தேவன் சேலஞ்ச் பண்ணார், என்னில் யாராவது பாவத்தை காண்பிக்க முடியுமா? பாவம் இல்லாத சுத்த கண்ணனாய் அவர் பிறப்பிலும் பாவம் இல்லை, வளர்ந்ததிலும் பாவம் இல்லை, அவர் மரித்ததிலும் பாவம் இல்லை, உயிரோட எழுந்ததிலும் எந்த ஒரு பாவமே இல்லை. அவருக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை மன்னிக்க, நம்முடைய பாவங்களை மூடப்பட. ஓ, அவர் ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு. அப்படி பெற்ற மனிதன் தான் பாக்கியவான் என்று பைபிள் சொல்லுது. எப்படி மன்னிக்கப்படும்? அவர் மன்னிச்சிட்டார்னு எப்படி நமக்கு நம்பிக்கை வரும்? வெரி சிம்பிளுங்க. மனிதன் ஏன் நம் பாவங்களை மன்னிக்க முடியாது என்றால், அதுதாங்க மறைந்து பாவம் யாரும் வெளிரங்கமாக செய்ய மாட்டார். ரகசியமான பாவங்கள், சிந்தனையில் செய்யல. பாவம் என்றாலே இருள். இவைகளை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அது எப்படி எனக்கு மன்னிக்கப்பட்டது, நான் எப்படி நம்ப, எனக்கு எப்படி தெரியும் சொன்னால், வேதம் சொல்லுகிறது. Proverbs 28:13, if who conceals his sins does not prosper, but whoever confesses and renounces them find mercy. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். வெரி கிளியராக பைபிள் சொல்லுகிறதுல
யாரெல்லாம் பாவங்களை மறைக்கிறார்களோ அவங்க நிச்சயமாய் வாய்வடைய மாட்டார்கள். ஒரு நாள் நிச்சயமாக வெளியே வரும். ஒரு நாள் அவமானம் நிந்தையின் நரகம் தான் நிச்சயம். என்ன செய்யணும், என்ன செய்யணுமா? அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவைகளை நாம் என்ன செய்யணுமா? அறிக்கை செய்து விட்டுவிடும். நான் விட்டுட்டேன், விட்டுட்டேன், அறிக்கை செய்து விட்டுவிடும். அப்பொழுது நமக்கு அவருடைய மெர்சி கிடைக்கும், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஆமாங்க, நம்ம பாக்கியவானா இருக்க விரும்புகிறோமா? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, ஆமாங்க, நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்படணும். இரண்டாவது, எவனுடைய பாவம் மூடப்பட்டது, ரெண்டு காரியங்கள் நம்ம நடக்கணும்னா தன் பாவங்களை அறிக்கை செய்து விடணும். மறைக்க கூடாது. நீ மறைத்தால் அது வெளிரங்கமாய் ஆகும். தேவனுக்கு மறைவா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம். அவருடைய கண்களுக்கு எந்த ஒரு பொருளும் மறைவு இல்லை. அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற பயம் நமக்குள்ள இருந்தார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இறக்கும். இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை நாங்கள் மறைக்காமல் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டு உன்னுடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. உன்னுடைய இரக்கம் ஆயிரம் வருஷங்களுக்கு மேல தலைமுறை தலைமுறை எங்களுக்கு இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தன் பாவத்தின் சம்பளம் மரணம், அவமானம், நிந்தை, நரகம். நாங்கள் நரகத்துக்கு போக நீங்கள் விரும்புவதில்லைப்பா. எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட எங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க. எங்களுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட, எங்களுடைய பாவங்கள் மூடப்பட பாக்கியவானாய் பாக்கியவதியாய் இருக்க கிருபை செய்தார். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.